வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம தெரிந்து கொள்ள போவது முக்கியமான தகவல். நம்மளோட சேனலில் முக்கியமான தகவலை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தெரிந்து கொள்ள போவது ஒரே நாளில் 1000 சப்ஸ்கிரைபரை பெறது எப்படி அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி ஒரு 5 முக்கியமான விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன். இந்த 5 விஷயங்களும் யாரும் சொல்லாத மாதிரி இருக்க விஷயமாகத்தான் இருக்கும். இந்த 5 விஷயத்தோட நுணுக்கங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரே நாள்லேயே 100 சப்ஸ்கிரைபரை உங்களால் கண்டிப்பாக ரீச் பண்ண முடியும். 100 சப்ஸ்கிரைபர் பிடிக்கிறதுக்கான 5 டிப்ஸை பார்க்கலாம் வாங்க. முதல் டிப்பு, டைட்டிலை 2 பிரித்து கொடுக்கறது. டைட்டிலை நீங்கள் 2 பிரித்து கொடுங்க. இந்த விஷயம் வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. பெரிய யூடியூபராக இருந்தாலும் சரி, சின்ன யூடியூபராக இருந்தாலும் இந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க. 2 டைட்டில் வந்து நீங்கள் பிரித்து கொடுத்தீங்க அப்படின்னா, டைட்டில் வந்து நம்ம அழகாக நல்ல கண்டென்ட்டாக எடுத்து கொடுக்கும்பொழுது அது நல்லா ரீச் ஆகிடும். இதில் முக்கியமான விஷயம் அப்படின்னா, தமிழும் இங்கிலீஷும் கலந்த மாதிரி டைட்டில் எடுத்து கொடுங்க. அடுத்து 2வது டிப்பு, டேக். டேகில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாரும் சர்ச் பண்ணக்கூடிய டைட்டில்லாம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் டைட்டிலில் என்ன கொடுக்குறோமோ அதையே நீங்கள் டேக்லேயும் கொடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்து 3வது விஷயம், ரொம்பவும் முக்கியமான விஷயம். நம்ம வீடியோ முடித்ததுக்கப்புறம் லாஸ்டில் எண்டு ஸ்க்ரீன் அப்படின்றது வரும். அந்த எண்டு ஸ்க்ரீனை நீங்கள் எண்டு ஸ்க்ரீனை வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 2 மட்டும்தான் கொடுப்பாங்க, சில பேர் வந்து 1 மட்டும்தான் கொடுப்பாங்க. எண்டு ஸ்க்ரீனை நீங்கள் 4 கொடுங்க. 4 எண்டு ஸ்க்ரீன் கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோ நல்லா பாப்புலர் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு நல்ல விஷயம். எண்டு ஸ்க்ரீனை நீங்கள் 4 கொடுக்கும் பொழுது 4 மூலையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா 4 வீடியோக்கள் போடுற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. எண்டு ஸ்க்ரீனில் போயிட்டீங்க அப்படின்னாலே அதுவே உங்களுக்கு வந்து ப்ளஸ் போட்டு காட்டும். அதை நீங்கள் ரெடி பண்ணி 4 ஸ்க்ரீனாக வச்சுக்கிட்டு எந்த வீடியோ வந்து உங்களது பாப்புலராக இருக்கோ அந்த வீடியோஸை நீங்கள் ரெடி பண்ணி அதில் போடுங்க. இந்த மாதிரி தினமும் போட்டிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரே நாளிலே பார்த்தீங்க அப்படின்னா 100 சப்ஸ்கிரைபரை ஈஸியாக பிடிக்க முடியும். அதிகமான வியூகள் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம 3 டிப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். 3 டிப்ஸுமே உங்களுக்கு மிகவும் பயனுள்ள டிப்ஸெல்லாம் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். மேலும் இது போன்ற டிப்ஸுகள் வேண்டும் அப்படின்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க. எங்களோட வீடியோவை பார்த்து நீங்கள் பயனடைஞ்சுங்க அப்படின்னாலும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.